சித்திரை மாதத்தில் சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைகின்றார். சித்திரை மாதம் மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தில் அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் தேரோட்டம் என களை கட்டும். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுவதும் இந்த சித்திரை மாதத்தில் தான். பல்வேறு சிறப்புகள் கொண்ட சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்ற சூரியனால் வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு பெற்று உச்சத்தை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் சுக்கிரன், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்ப ராசியில் குரு பகவான், மீன ராசியில் நீச்சம் பெற்ற புதன் என கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் புதன் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாகி மேஷ ராசிக்கு வருகிறார். 17ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயணத்தை மேற்கொள்கிறார். சுக்கிரன் 21ஆம் தேதி மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பயணம் செய்கிறார். மற்ற கிரகங்கள் அனைத்தும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாத நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். பிளவ வருடம் சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வையால் புனிதமடைகிறார். எனவே ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாக கிடைக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது. இந்த கூட்டு கிரக யோகத்தின் விளைவாக நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புத ஆதித்ய யோகம் இருப்பதால் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைத்து பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புத சுக்கிர யோகம் இருப்பதால் வீடு இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். பொதுவாக செவ்வாய் சனியின் பார்வை நல்லது என்று கூற முடியாது. இருந்தாலும் உங்கள் ராசியை பொறுத்தவரை ராசிநாதனாக செவ்வாய் இருப்பதோடு குருவின் பார்வையும் அதன் மீது பதிவதால் புனிதம் பெறுகிறது. குருவின் பார்வையால் புனிதம் பெறும் செவ்வாய் சனியை பார்ப்பதால் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் மலமளவென குறைய தொடங்கும். உடல் நலத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டால் நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அங்ககாரனையும் சனி பகவானையும் வழிபடுவதன் மூலம் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். அதே நேரம் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் நடைபெறலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான புதன் கலத்திர ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வாழ்க்கை துணை வழியே நற்பலன்கள் கிடைக்கும். அது உதிரி வருமானமாகவும் இருக்கலாம். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறி தோன்றும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மே 8ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லி அழைப்புகள் வரலாம். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடி வரலாம். கட்டிடம் கட்டி வாடகைக்கு விட முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடி வரும். மே 12ஆம் தேதி முதல் சனி பகவான் மகரத்தில் வக்ரம் வருகிறார். இதனால் உடன் பிறப்புகளின் குணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிக்கு உதவி செய்வீர்கள். பிறர் வியக்கும் அளவிற்கு வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற வழி பிறக்கும். சுப செலவுகள் அடுக்கடுக்காக வரலாம். அதே நேரம் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். வளர்ச்சி பாதையில் செல்ல மாற்றினத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறார். இந்த சித்திரை மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான், 4ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன் என கிரகங்கள் அனைத்தும் பயணம் செய்கிறார்கள்.
கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், எட்டாம் இடத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இணைந்திருக்கிறது. சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் வீண் சச்சரவு உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியாக இருப்பது நல்லது. செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் நெருப்பினை கையாளும் பொழுதும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பிதுர் ராஜித சொத்துக்களிலிருந்து பங்குகள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பதால் புதிதாக வாகனம் வாங்குவீர்கள். மேலும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் பெண்களால் தொல்லைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லும் சூழ்நிலை உருவாகும். வீடு மாற்றம் செய்யும் சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உறவினர் வீட்டு விசேஷங்களில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கேது பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறார். உங்கள் சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படலாம். பெண்களுக்கு இந்த சித்திரை மாதம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார்கள். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் ஏற்படும். தொழில் செய்யும் இடத்தில் பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். பணிபுரியும் பெண்களுக்கு சுய தொழில் தொடங்கும் எண்ணம் உண்டாகும். தாய்வழி ஆதரவு திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படும் விதத்தில் மகிழ்ச்சி வந்து சேரும். அன்றாட வாழ்வு நன்றாக அமைய விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். ஏப்ரல் 14, 18, 19, 20, 24, 25, மே 1, 2, 3, 6, 7 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். பரிகாரம். இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் வாராகி அம்மனை வழிபட்டு பாருங்கள். இம்மாதம் வரும் சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் செவ்வரளி மாலை சாற்றை வணங்கி வாருங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் படித்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கலவையான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும்.